கோவையில் மிஸ் தமிழ்நாடு 2023 அழகி போட்டி நடைபெற்றது. கோவையில் ராஸ்மா தாஸ் குழுமம் நடத்திய மிஸ் தமிழ்நாடு அழகி போட்டியில் 21 வயதான அஷதா தாஸ் மிஸ் தமிழ்நாடு 2023 ஆக முடிசூட்டப்பட்டார். டாக்டர் தலிகா 1வது ரன்னர் அப் மற்றும் சுபிக்ஷா 2வது ரன்னர் அப் என அறிவிக்கப்பட்டனர். பெகாசஸ் ஈவென்ட் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 16 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் 2 கோவையைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்றனர். ராஸ்மாதாஸ் குழுமத்தின் நிறுவனர் ஜோ மைக்கேல் பிரவீன் மற்றும் பெகாசஸ் குளோபல் உரிமையாளர் அஜித் ரவி மற்றும் கோவையிலிருந்து அழைக்கப்பட்ட பல தொழிலதிபர்கள், குடும்பத்தினர் மற்றும் ஃபேஷன் பிரியர்களுடன் கலந்து கொண்டனர். போட்டியாளர்களின் சுய விபரம் மாறுபட்டதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 13 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நேற்று பண்ணலை, எங்களது மட்டும்தான் ரெஜிஸ்டர்டு பேஜெண்ட். ஏன்னா ஒரு தெரிஞ்சிருக்க ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு கும்பல் வந்து இதை பண்ணணும்னு நினச்சாங்க. அது நாங்கள் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு எங்களுடைய ஒரிஜினல் பேஜெண்ட் இது தான். ஏன்னா கோயம்புத்தூரில் வேறு யாரும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக பண்ணுற பேஜெண்ட் இது. உங்களுடைய இதெல்லாம் உள்ளே பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 16 பேர், அதாவது 16 பேர் ஒரு இடத்துல, அதாவது சென்னையிலேருந்து 16 பேர் இல்லை கோயம்புத்தூர் அப்படி கிடையாமல் தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு பார்ட்ஸ்லேருந்தும் ஒரு ஒரு டேலண்டான ஆளை அவங்களுடைய ப்ரொஃபைலை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி, அதுவும் ஜூரி ஒரு பெரிய நம்பர் ஆஃப் ஜூரிஸ் வச்சு அவங்க ப்ரொஃபைலை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு 3 நாள் க்ரூமிங் செஷன், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி வந்து மக்களோட பழகணும், அண்ட் சொசைட்டிக்கு எப்படி அவங்க வந்து உபயோகமாக இருக்கணும், இந்த மாதிரி சொசைட்டிக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவர்களை வளர்க்கணுன்றதுக்காக பண்ணுற பேஜெண்ட் தான். அந்த அழகி போட்டி அப்படின்றது வெறும் அழகி போட்டி கிடையாது, இது இன்னர் அழகு தான். எங்களுக்கு அதிக மார்க்ஸ் உள்ள முக அழகுன்றது ஒரு 10-20 மார்க் தான். ஸோ அதில் ஸோ இன்றைக்கி எங்களோட என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி, அவங்க மிஸ் சவுத் இந்தியா எங்களுடைய பேஜெண்ட்லேருந்து, அண்ட் ஷெரின் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான இருக்காங்க, அவங்க பிக் பாஸ் இருக்காங்க. இவங்க கிரண் போன வாட்டி எங்களுடைய மிஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடுடைய 2022, அண்ட் ரேஷ்மா எங்களுடைய கோயம்புத்தூருடைய பார்ட்னர். இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ அற்புதமாக நடக்குதுனா ரேஷ்மாவும் சாமும் தான் காரணம். சாம் அங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க, 2 சாம் இருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக வந்து மிஸ் தமிழ்நாடில் போன வருடம் 2 பேர் வந்து அடுத்த லெவல் மிஸ் சவுத் இந்தியா லெவலுக்கு போனாங்க. தட் இஸ் டெஃபினட்டா அண்ட் கிரண், அண்ட் டெஃபினட்டா வந்து மிஸ் சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரன்னர் அப் வாங்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தார்கள். சார் ஓப்பனாக சொல்லணுன்னா நாங்கள் கோர்ட்டே ஆர்டர் வாங்கிட்டோம், நாங்கள் வாங்கி 2 மாதம் ஆகுது. அதை வந்து ஏதாவது செய்யணுன்றதுக்காக அந்த கும்பல் செய்த ஒரு இது தான். அதுக்கான ஆதாரங்கள்லாம் கழட்டிட்டோம், நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பீலமேடு காவல் நிலையத்தில் அவங்கள பற்றி, அண்ட் நாங்கள் சட்டப்பூர்வமாக சந்திப்போம்.